வணக்கம். மக்களோசை செய்திகளுக்காக நான் மோகனபானு கிருஷ்ணகுமார். மலேசியாவில் தற்போது 72 சட்டவிரோத கும்பல்கள் செயல்படுகின்றன என புக்கின் ஆமான் குற்றப்புலனாய்வு துறை துணை இயக்குநர் டத்தோ தேவ்குமார் தெரிவித்தார். 2013 முதல் நடைபெற்ற போலீஸ் விசாரணையில் 942 உறுப்பினர்களை கொண்ட 72 கும்பல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 49 கும்பல்கள் 2013 ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 23 கும்பல்கள் 2015 ஆண்டில் செயல்பட தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய எம்சிஓ காலகட்டத்தினால் இக்கும்பல்கள் தீவிரமாக செயல்படாவிட்டாலும் அவர்களின் எல்லையை தற்காத்து கொள்ள எண்ணுவதால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம். ஆனால் போலீஸ் குற்றச் செயல்களில் ஈடுபடும் தரப்பினரை ஓப்ஸ் சாந்தாஸ் வழி களையெடுக்கப்படுவர் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் சுகர்புக் எனும் பயன்பாட்டு மென்பொருளை உபயோகித்து பணம் வசூலிப்பதாக வெளிவந்த தகவலை அடுத்து அந்த மென்பொருளின் 34 வயது தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை மலேசிய தகவல் மற்றும் பல்லூடக அமைச்சகம் MCMC மலேசிய வலைத்தள சட்டத்தை மீறியதற்காக அந்த மென்பொருளை தடை செய்தது. இதுவரையில் இந்த வழக்கு தொடர்பாக 74 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அறிக்கை விட்டதற்காக விசாரணை நடத்தப்படுவதாகவும் ஸ்லாங்கூர் CID தலைவர் டத்தோ ஃபஜில் அகமது தெரிவித்தார். சட்டசபை இடைநிறுத்தம் செய்யப்பட்டதன் தொடர்பாக நாடாளுமன்ற துணை சபை நாயகர் ஹசல்னா உத்மான் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். மலேசியாவால் நாடாளுமன்ற நடப்புகளை கையாள முடியாதது வியப்பை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் விளைவாக நாட்டின் விவகாரங்களில் சுதந்திரமாக செயல்படவும் நாடாளுமன்றம் பொறுப்பேற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தலைமை வழக்கறிஞர் இட்ரூஸ் ஹரோனிற்கு எழுதிய கடிதத்தில் அவசர கால பிரகடனம் முடிவுக்கும் வரும் வரை குறுகிய அதிகாரங்களை கொண்ட இடைக்கால சட்டசபை அமைக்கப்படலாம் என அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் தற்போதைய நிலைமையில் நிர்வாகத்தால் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு பொறுப்பேற்பார்களா அல்லது சுகாதார நெருக்கடி காரணமாக அமைச்சர்களின் பொறுப்புகளுக்கு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்களோசை செய்திகளுக்காக நான் மோகனபானு கிருஷ்ணகுமார்.